இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க. மேஷ ராசி என்பர்களே, இன்றைய தினத்துல பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் நிறைய பெருகு. அதே சமயத்துல பிரயாணங்கள் நிறைய, அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. ரொம்ப நாளா சில நபர்களை வந்து சந்திக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கலாம், அவெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல வந்துருக்கு. திருமண காரியங்கள் பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலியத்தை தரும். ஆபீஸ்ல இன்டீரியர் மாத்தணும், ஆபீஸ் மாத்தணும், புதுசா கடை போடணும், புதுசா வியாபாரம் தொடங்கணும், எனக்கு உரிய ஜாதக ரீதியா என்ன பண்ணினா நன்னா இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு பேசுவீங்க. இந்த தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, பல பேருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம், இப்படி ஆகும், அப்படி ஆகும், அதாக்கும் இதாக்கும்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நமக்குன்னு வரும்போது சில யோசனைகள் இருக்கும். யாராவது ஒரு வார்த்தை பேசினா ரொம்ப சென்சிட்டிவா, சில விஷயங்கள் யதார்த்தமா நடக்கும்போது சே நம்ம இப்படி எல்லாம் போகணும் அப்படின்றதான் யோசிப்பீங்க. ஒன்னும் இல்லாத விஷயத்தை நிறைய சிந்திக்கக்கூடியதாக இருந்தது. ரோஹிணி நட்சத்திரத்துக்கு, கிருத்திய நட்சத்திரத்துக்கும் எதையுமே சர்வசாதாரணமா எடுத்துப்பா. அதுவே மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல இருக்கிறவா சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவசரப்படுற வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஆனாலும் இன்னைக்கு பொருளாதாரத்துல நிச்சயமா ஒரு அனுகூல்யம் உண்டு, முயற்சி பண்ணுங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் இருக்கும். சேமிப்பு, நம்ம என்ன சேர்த்து வச்சோம் இனிமே என்ன சேமிக்கிறோம், குடும்பத்துக்காக என்ன சேமிக்கணும், இப்படியே விட்டுறப்படாது. வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படிங்கறது யோசிங்க, நிச்சயம் உங்களுக்கு கைகூடும். ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணிருக்க, நேவியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கு. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சித்தி விநாயகர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றையது. மிதுனராசி என்பர்கள், நிச்சயமாக ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா அந்த காரியத்துல வெற்றி உண்டு, ஆனா அதுல ஒரு திருப்தி இருக்கா இல்ல, நல்ல நேரங்கள் இருக்கும், எதிர்மறையான சில விஷயங்களும் சேர்ந்து வரும். 50-50% வேற ஒண்ணும் இல்லை. அஷ்டமசனி அந்த காரியத்தை வந்து ரொம்ப சென்சிட்டிவா எடுக்கணும். மற்றபடி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. இதுக்கு நீங்க முதலீடு போடுங்கன்னு அழுத்தம் கொடுக்குறா, இது கிடைக்காதுங்கிற பொருளை சொல்றா, அப்படியெல்லாம் பண்ணியவே பண்ணி அங்கே கிடைக்காட்டி பரவாயில்ல, திருப்பி எங்கேயாவது கிடைச்சிருக்கும். அப்ப அது எதைய விஷயத்தையும் ரொம்ப அவசரப்படுறத நம்ப வேண்டாம். குழந்தைகளுக்கு நன்னா இருக்கு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டானது பழனியாண்டவர் வழிபாடு, அமோக பலன்களை எதிர்பார்ப்பது வழிபாடு. கடகராசி என்பர்களே, எல்லா விஷயத்திலும் சில நேரத்துல யோசனை, இப்படியாக்கும், அப்படியாக்கும், அதாக்கும், இதாக்கும், கவலைப்படாது, ஜெயிப்பீங்க. நீங்க நிறைய விஷயங்கள்ல திருமண பொருத்தம் பார்க்கறது, அதே மாதிரி தேதி குறிக்கிறது, சீமந்த தேதி குறிக்கிறது, இது போன்ற நல்ல விஷயங்களுக்கெல்லாம் வளகாப்பு காசேது, இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்காக இன்னைக்கு அணுகக்கூடிய நாளா. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு. தென்னாடுடைய சிவமே போட்டு எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போட்டு. சிம்மராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமான சிந்தனை, பிராக்டிக்கலா பேசணும்ன்ற யோசனைகள் உங்களுக்குள்ள இருக்கும். ரொம்ப அழகாக அந்த காரியத்தை எப்படி சொன்னா கரெக்டா இருக்குங்கிறது யோசிப்பீங்க. அனுகூல்யத்தை பெறும். விடாமுயற்சி நிச்சயமான வெற்றிகள் கொடுக்குங்க, வெற்றி கொடுக்கும், சக்சஸ் ஆகும். நிறைய விஷயங்கள் முயற்சி இருக்கு, இதெல்லாம் சொல்லிட்டேன். ஆனாலும் தேவையில்லாத சில யோசனைகள் மனசுல பயத்தை கொடுக்கும். பயம் இருந்தது அப்படின்னு வச்சுன்னா உடனே கந்தசஷ்டி கவசத்தை எடுத்து படிச்சுடும். அப்படி படிக்கும் பொழுது நம்மளுக்குள்ள அந்த பயம் நிச்சயமா போகும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள் உட்கார்ந்து டிஸ்கஷன் பண்ணி ஒரு காரியத்தை பண்ணு, பல நபர்கள் கூட்டு சேர்ந்து சில காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க, அது சக்சஸ் ஆகும். யாரும் எதிர்பாராத சில விஷயத்தை ரொம்ப அழகா நீங்க சொல்லுவீங்க. ஒரு ஃபிளாட் வாங்குறது, இடம் வாங்குறது. கன்னிராசி என்பர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும். நண்பர்கள் மூலம் சில காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடியதா இருக்கும். பணம், பொருளாதாரம் இதை பத்தி பேசுவீங்க. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டானது மீனாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி அன்பர்கள், உற்சாகமான புதிய காரியத்தை எக்ஸிக்யூட் பண்ணாது, சிந்தனை பண்ணுங்க, அருமையான பலன்கள் உண்டு. ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தி மத்த வாழ்கிட்ட சொல்ல வேண்டாம், தானா வாழ்க்கை தெரிய வரட்டும், ஆச்சரியப்படும். இன்றைய தினத்துல சில காரியங்கள் உங்களுக்கு அனுகூல்யமா நடக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நேரம் யோசிப்பேன், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், அப்படியாக்கும், இப்படியாக்கும்னு யோசிப்பேன், நிச்சயம் வெற்றி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்கள், லாபம் உண்டு. வியாபார விஷயங்கள்ல
பண்ணலாமா வேண்டாமா, என் பேர்ல பண்ணலாமா மத்தவா பேர்ல பண்ணலாமா கூட்டு பண்ணலாம், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுப்பீங்க. கனவுகள்ல சில அசரீதியான சில விஷயங்கள்லாம் தெரியாது, உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவா பண சம்பந்தமான வர்த்தகத்தில் இருக்கிறவாங்க அனுகூல்யத்தை தரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் எட்டு நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு. தனு ராசி அன்பர்கள், வேலை வாய்ப்பு இடமாற்றம் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதா இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. மறைமுக எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, நன்மை பெயர்க்கக்கூடிய நல்லன, ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. பல பேர் பல விதமா பேசுவா, காசிப்ஸ் எல்லாம் பேச கவலையே விட மாட்டேன். மனசுல ஒரு தெல்ல தெளிவா இருக்கும், இதை பண்ணலாம் அதை பண்ணலாங்கிற ஒரு சந்தோஷம் பாரு, கை கூடி வருது, இதுக்கப்புறம் தான் எல்லாமே நடக்குது பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய குபேரர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பவர்கள், உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு. இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து கூட இருந்த ஒவ்வொரு காரியத்தை ஏதோ ஒரு விஷயம் இருந்தால் அதை சேமிக்கணும், இன்னைக்கு இல்லை நாளைக்கு தேவைப்படும் அப்படின்னு யோசிப்பீங்க. முக்கியமான சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணு. சில பேருக்கு இது தெரியும், சில பேருக்கு தெரிய வேண்டான்னு நினைக்கிறேன். யார் இந்த விஷயத்தை சொல்லியிருப்பா அப்படின்னு ஒரு ரகசியமான விஷயத்தை அழகாக ஒருத்தர்கிட்ட போட்டு அவள் யார் யார் என்னங்கிறது தெரிஞ்சுப்பீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டானது ஸ்ரீராமர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பவர்களே, அப்பப்ப டென்ஷன் ஆகும், கோவப்படும், ஒரு விஷயத்த பேசினதே பேசினா திருப்பி என்னடா அது பேசிட்டே இருக்காரு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம பேசப்படாது, அமைதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும். யோசிப்பேன், நிறைய குணாதிசயங்களை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துடும். அதே மாதிரி மாத்திப்பீங்க. சில பேர் சில விஷயத்தை தூண்டுவா, கவலையே பட மாட்டேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு.